Hi. Hi. Welcome. நைஸ் 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 என்ன சாப்பிடலாம் ரெண்டு ஜிஞ்சர் சிக்கன் உன் பேர் வித்யா தானே அப்ப தம்ப்நெயில் வந்து வடாபாவ் வித் வித்யான்னு போடுவீங்களா எப்படிங்க ஒரு காமெடியான டயலாக் கூட அப்படியே சீரியஸா பேசுறீங்க உங்களுக்கு உண்மையாவே சீரியஸ் டயலாக் பேசும்போது சிரிப்பா வரலையா வருந்துச்சு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு அதை எழுதி படிக்கும்போதே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு அப்புறமா நான் சிரிச்சுட்டு பேசக்கூடாது இல்லையா லைக் அந்த கேரக்டராக சிரிச்சுட்டு பேசக்கூடாது அண்ட் யோகி பாபுவா நான் முன்னாடிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும் ஒரு டைமுக்கு அப்புறம் லைக் அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வரல அது தாண்டி சிரிப்பு வரும் பட் அந்த டைம்லாம் வந்து டைரக்டர் மூஞ்சை பார்த்தோன்னா அவர் ரொம்ப கடுகடு கடுகடுனு இருப்பார் அப்போ அப்படியே ஓகே ரைட் முடிச்சிடும் ஷார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்பயாவது சிரிச்சு மாட்டிக்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எனக்கு தெரியல அவர் யோகி பாபா நான் பார்த்த சிரிப்பு வந்துடும் நான் அவர் ஆப்போசிட்லேருந்து எந்திரிச்சு வந்தார் எந்திரிச்சு வரும்போது அந்த ஆட்டு தொழுவத்தில் உட்காந்து சீன் தான் அவர் எந்திரிச்சு வரும்போது அவரே ஆட்டோமேட்டிக்காக சிரிச்சிட்டாரு அவர் சிரிச்சதுனால நான் சிரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் சிரிப்பு வந்துச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நானும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து அஸ்வினி நான் டேய் தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாதரா அப்படின்னாரு ஓகேண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குத்திட்டு இருந்தோம் அப்படியே போயிடுச்சு இந்த வடக்கூர்காரங்களும் தெற்கூர்காரங்களும் அடிக்கடி அடிச்சுக்கிங்க சொம்ப தூக்கி எறிகிறீங்க வாலியை தூக்கி எறிகிறீங்க ஆமாம் அடிக்க சொன்னாலும் உண்மையாக அடிச்சுட்டீங்களா அதில் ஒரு சிலதெல்லாம் டம்மி ஒரு சிலதெல்லாம் வந்து ஆக்சுவலாகவே அடி உளுந்தது அது அதுலலாம் யா தேங்க்யூ அந்த கலவரம் சண்டையிலலாம் ஒன்று ரெண்டு மூணு அடி உளுந்துச்சு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து லைக் சேஃபாக எப்படி ப்ளே பண்ணோம் மற்றவங்க மேலேயும் அடிபடாமல் கொஞ்சம் பேசி வச்சுட்டு இவ்வளோ தூரம் நான் வருவேன் நீங்கள் தைரியமாக நில்லுங்க இவ்வளோ இதுக்கு மேலே என் கை போகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கும்போது மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அது நான் அப்படி தான் பண்ணுவேன் அதை தாண்டி லைக் கோ ஆக்டர்ஸ் பட்டாங்க இல்லை இல்லை என்னோட அடி படாது கோ ஆக்டர்ஸ்க்கு எதுனா ஆச்சுன்னா அது ஓகே அது அது நடந்துச்சு நிறைய நடந்துச்சு ஊர் மக்களும் கொஞ்சம் அப்படி இப்படி அடிச்சுக்கிட்டாங்க இல்லை ஓகே தான் பார்க்கும்போது நல்லா நிறைய கமெண்ட்ஸ்லாம் படித்தேன் உங்கள் ஆக்டிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் குட்டாகவும் இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நானும் பார்த்தேன் அது அப்படியே நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கு என்னது ஏதாவது ஆக்டிங் ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது எடுத்துருக்கீங்களோ ஆமாம் பாலமேந்திர சார் இன்ஸ்டியூட்டில் படித்தேன் நான் ஆக்டிங் ஆமாம் அப்படியா 2012 பாலமேந்திர சார் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் படித்தேன் டிப்ளமா இன் ஆக்டிங் கோர்ஸ் ஓகே ஓகே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ரெகுலராக அப்படியே சாப்பிட்டுட்டு தீ பிடிக்கலாமா வெறும் டீயா குடிக்க ஒரு மாதிரி இருக்கு யா வடாபாவ் இருக்கா அவங்க அந்த பெண்ணுக்கும் அப்பதான் நேஷனல் அவார்ட் கிடைச்சிச்சு நீங்க வேற அங்க படிச்சிருக்கீங்க உங்களை எப்படி அவங்க அங்க ஷேப் பண்ணாங்க அங்க இருந்தது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு லைக் முன்னாடி நான் பார்த்த சினிமா எனக்கு எனக்கு தெரிஞ்ச சினிமாவுக்கும் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் என்னோடய சினிமா அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஏன்னா வேர்ல்டு சினிமானா என்ன அதெல்லாம் வந்து லைக் உள்ளே போனதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்தாரு சாரோட இன்ட்ராக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் டெய்லி ஒரு படம் பார்த்துருவோம் சார் கூட ஏதாச்சும் ஒரு சினிமா பார்த்துட்டு அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் ஒன்று போவோம் எல்லோரும் படத்தை பற்றி பேசணும் சாரும் படத்தை பற்றி பேசுவார் அந்த மாதிரி இருக்கும் சாரோட கதை நேரம்லாம் இருக்கும் அந்த கதை நேரம் தான் எங்களுக்கு வந்து லைக் லைக் டிக்ஷனரி பைபிள் ஷோ வாட் எவர் இட் இஸ் ஓகே அந்த மாதிரி அதை தாண்டி என்னோட குரு வந்து எனக்கு ஆக்டிங் குரு வந்து வெங்கட்ரமண பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவர் வந்து டெய்லி வந்து எடுப்பார் அப்புறம் வினோதினி மேம் ஆக்டர் அவங்களும் எனக்கு ஒன் ஆஃப் த குரு தான் அப்புறம் வருண் கணபதி இவங்க எல்லாருமே கூத்துப்பட்டறையிலேருந்து வந்தவங்க அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ் எடுப்பாங்க இன்ட்ரெஸ்டிங் செஷனாக போவோம் பேசிக்காக உங்களோட ஃபியரை ஸ்டேஜ் ஃபியரு அண்ட் நீங்கள் ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா ஹெசிடேஷன் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நின்று பேசுகிறோன்னா ஒரு ஐயோ இல்லை எப்படிங்க பேசுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் உடஞ்சதுன்னா அது காரணம் வந்து லைக் அந்த இன்ஸ்டியூட் தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு பேசிக்கான விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாங்க நடிக்கும்போது
ஒரு நடிகரோட லைக் சாயல் இருக்கக்கூடாது, யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது, லைக் அதை நேச்சுரலாக உங்களுக்கு எப்படி வருதோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஃபன்னாலாம் ஒர்க் ஷாப்போம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்கள். நீங்கள் என்ன பாடுவீங்களாமே? ஆமாம், ஏழை எழுவ பாட்டு. மண்டேல இருந்தா? ஓகே ஓகே, ரெடி? 1 2 3 4. ஏல ஏலோ எலல ஏலோ, ஏல ஏலோ எலல ஏலோ, பேரழக ஓம் பேரை சொல்லி போகுதம்மா ஒரு வாட மல்லி, ஓலை தட்டி ஒரு ஊஞ்சலை கட்டி, தூசு தட்டி குடி புகுந்ததம்மா வாசமல்லி, ஒரு வார்த்தை சொல்லி வகுடெடுத்து மெல்ல வாருதம்மா, காத்துல தான் ஒரு செய்தி வந்து நேத்தையெல்லாம் அள்ளி முடிஞ்சதம்மா. ஓகேயா? எனக்கு இந்த லிரிக்ஸ் தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். இந்த மண்டேல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லலாம்? எனக்கு எனக்கு மண்டேல வந்து என்ன விஷயம்னா, இந்த இந்த படம் வந்து இந்த ஓட்டு அப்புறம் நிறைய மக்கள்கிட்ட இருக்கிற பிரிவினை இதை பற்றியெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே எதையுமே வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணல, இங்கே கருத்து சொல்லலை, இதை தான் நாங்கள் சொல்ல வரோம் இதுதான் அப்படின்ற மாதிரி கருத்தாக எதுவும் சொல்லலை. இதை ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க, இதை ஒரு கதையாக தான் சொல்லியிருக்காங்க. ஓட்டோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு இதை விட சிறப்பாக ஒரு படமாக நான் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த படம் வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு லிட்ரலாக வந்து இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ரிலேட்டபுளான விஷயமா இருந்துச்சு உள்ள படத்துக்குள்ள, அந்த கதைக்குள்ள ரொம்ப பெரிய அளவில் எடுத்துக்காமல் ஒரு ஒரு ஊர், அந்த ஊரில் ஊர் ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிரிவினைக்குள்ளே ஏற்படுற விஷயம், லைக் இதுவா காஸ்டா பொலிட்டிக்ஸ் வைஸாக ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, இதை எப்படி ஒன்று சேர்ப்போம், இதை எப்படி ஒன்று சேரும், லைக் இந்த வர சண்டைகள் என்னன்றது, அது ரொம்பவே ரிலேட்டபுளாக இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலேருந்து பார்த்தாலும் அது ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை வந்து அஸ்வினை நான் ஹேண்டில் பண்ண விதமும் சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு லைக் அது அது பயங்கரமான ஒரு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் தெரியும், லைக் உள்ள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், ரைட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ரைட்டிங்லேருந்தே அது, அண்டு த ஹோல் க்ரூ, வித்து அண்ணா சினிமாட்டோகிராஃபி அவரும் சரி, ஃபிலமின் ராஜா எடிட்டர் அவரும் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். விதுவனாவோட இன்புட்லாம் அவ்வளோ இருக்கும் உள்ள ஃபுல்லாக, கிட்டத்தட்ட அவரும் அஸ்வினாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக, இது எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலான்னு. டோட்டலாக ரெண்டு பேரோட ஈக்குவல் இன்புட் இருக்கும். அது டேபிளுக்கு வரும்போது இதெல்லாம் தேவையே இல்லை, இதை ஏன் எடுத்த அப்படின்னு வருது, ரெண்டு பேரும் ஷாக்காக பார்ப்பாங்க. ஸோ ஃபிலோமின் ராஜா எடிட்டர் வந்து அப்படியே ப்ரூட்டலி ஹானஸ்ட், நல்லாவே இல்லை அப்படின்ற கஷ்டப்பட்டு எடுத்தேன். அது ஒன்று. தினேஷ் காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இதில் காஸ்ட்யூம் பண்ணியிருக்காங்கன்றதே தெரியாது, ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், விச் மீன்ஸ் இங்கே காஸ்ட்யூம் தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பெரிய ரொம்ப பெரிய சப்போர்ட் படத்துக்கு, லைக் அவர் அது அவர் ஆக்சுவலாக அவர் பயங்கரமாக பாடுவார், அவர் அவர் நல்ல சிங்கரும் கூட, அவர் பயங்கரமாக பாடுவார். எல்லாமே அவர் மியூசிக் கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் டெய்லி ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்கும், அப்போ வந்து ஜாலியாக அந்த காரில் அந்த பாட்டை போட்டுட்டு கேட்டுகிட்டே தான் போவோம். கொரோனா வந்த காரணத்தினால் படம் வந்து அப்படியே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி இருந்தா பிடிக்கும் இல்லையா, எலெக்ஷன் வருதுன்னா எலெக்ஷன் பற்றின படம் வந்தால் போய் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தானே. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் எலெக்ஷன் ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுவும் பிளான்லாம் பண்ணல, அப்படியே அமைஞ்சது தான், அதுவும் அமைஞ்சது தான். காரணம் சாமி பயா க்ரீன் சட்னியே ஏன் தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து இப்படி பார்க்குறாங்க இல்லையா, லைக் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக வந்து அந்த படத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்க க்ரியேட் பண்ண ஒரு ஒரு கதையை வந்து நம்புகிறாங்க உண்மைன்னு சொல்லிட்டு. அதனால தான் தேட்டருக்கு அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட் சிஸ்டம் அதிகமாக வச்சு
அந்த உலகத்துக்குள்ளேயே உங்களை கூட்டிட்டு போறதுனால தான் தியேட்டருக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் அந்த அவன் அடிச்சா நம்மளுக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும், அவன் அழுதா நம்மளுக்கும் அழுக வரும். இது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இதை வந்து நீங்கள் வீட்டில் டிவியில் பார்க்கும்போதோ இல்லை ஓடிடியில் வந்து நீங்கள் எங்கே உட்காந்து பார்க்கும்போதோ அது கிடைக்காது. அதனால ஆல்வேஸ் தியேட்டர் இஸ் எ பிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்னதா இருக்குல மனசுக்குள்ள தியேட்டர்ல கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்ல எப்பயுமே அது யாருக்குமே ஏன்னா அது அது எப்படிங்க மாறும், அது எப்படி போகும், அது அடுத்த படத்தாட்டில வருது பாக்குறோம் கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல ஒரு ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்க, இங்க எங்களை போய் எங்களுக்கு யாராவது ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இருக்கலாங்க, ஊர் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த போர்டை காட்டிட்டு உள்ளே ஊருக்குள்ளே போகும்போது அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து கடைசியாக வந்து எல்லா ஊர் மக்களும் ஒன்று கூடி நிற்கிறாங்க. முடிஞ்சு போச்சு படம் அங்கேயே. ஓட்டு உரிமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவன் ஓட்டு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு, அவ்வளோதான். அதனால தான் மக்கள் ஜெயித்தாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சது சூரங்குடி ஊர் மக்கள்ன்றது தான். இதை தாண்டி இவங்க ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலன்னா என்ன, ரெண்டு பேருமே களவாணி பசங்க எங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது கோவாக்கு குட்டி போறன்னு சொல்லிட்டீங்க வந்து அது இதில் சொல்லும் போது ஆடிஷன்ல சொல்லும் போது ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, கேட்டவனே சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் நான் எப்படிங்க இதை சொல்றான் இவன் அவ்வளோ முட்டாளங்க அப்படின்னா சத்தியமா அப்படிதான் அப்படின்னா நான் அதை அவ்வளோ பிலியோபிளாக சொல்லணும் அப்படி தானே, சரி ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யா ரொம்ப பிடிச்ச டைலாக்கும் கூடாது. ஓ அப்படியா, நீ எலெக்ஷனில் ஜெயிச்சா என்ன பண்ணுவ? ஜெயிச்சா பையனுக்கு பாட்டி வைப்பேன். கோவா போகணும்னு சொல்லிட்டு இருந்தானவ, கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். இல்லை ஊருக்கு என்ன செய்வேன்னு கேட்காம, ஓ ஊருக்கா, ஊருக்கு உங்கள் டாஸ்மாக்கு அதை ஏசி வர மாற்றிடுவோம், திரை கட்டி படம் போட்டு நாலு நாள் டான்ஸ் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு நல்ல திருவிழா மாதிரி கொண்டாடிடுவோம். வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ இந்த கைதி படத்தில் வில்லன் குரூப்பில் இருக்கிற ஒரு நல்லவன், இங்கே வந்து நல்ல வில்லன், எப்படி இந்த உங்களுக்கு வில்லனாக நடிக்க பிடிச்சிருக்கா இல்லை வந்து நல்லவா நடிக்க பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு எனக்கு கதையை சப்போர்ட் பண்ணவங்க, நல்ல கதைகளுக்கு இங்கே கொஞ்சம் பஞ்சம் இருக்கிறதா நான் உணர்றேன். ஸோ இங்கே நல்ல கதைகள் இன்னும் வரணும். அதாவது எப்படின்னா எல்லா ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே கூட அவங்க நடிக்க விரும்புகிற படம் என்னென்னா இன்டைரக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணுற ஃபிலிம்ஸ் அது, ஓகேங்களா? அது அவங்களோட நாலேஜி கெட்டின மாதிரி அவங்க இந்த படத்தில் பார்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க பார்த்து ரசிக்க விரும்புகிற படம் அது. அப்படி இருக்கும்போது நான் செலக்ட் பண்ணுற படம்லாம் அது நான் பார்த்து ரசிக்க விரும்புகிற படம். அண்ட் ஆல்சோ என் மூலயமா அது என்ன லைக் என்னோடய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய படமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னோடய பர்சனல் சாய்ஸ் தான், பர்சனல் சாய்ஸ் அண்ட் டேஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். அந்த கதையை எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், இந்த கதை மூலயமா ஒரு விஷயம் இந்த மக்களுக்கு போய் சேரும், இது என்டர்டெயின் பண்ணும், இவங்களை எஜுகேட் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸாக நான் அதை சூஸ் பண்ணுவேன். அது என்னோடய பர்சனல் சாய்ஸ் தான். நானும் ஒரு ஆடியன்ஸ்லேருந்து தான் வந்திருக்கேன், அப்படி தான் நான் சொல்கிறேன். நானும் ஒரு ஆடியன்ஸ்லேருந்து வந்ததுனால நான் இந்த மாதிரி படத்தை ரசிக்க விரும்புகிறேன், இந்த மாதிரி கதையில் நான் பார்த்தா இருக்க விரும்புகிறேன். அதனால் வந்து லெட்ஸே இது இந்த படத்தில் எந்த ரோலாக இருந்தாலும் சரி எடுத்து நடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த ரோலும் பிடிச்சிருக்கணும், ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும் அந்த ரோல்கிட்ட. இப்போது கைதியில் இருக்க அஜாஸ் அகமதாக இருந்தாலும் சரி, என்னோடய பார்வையில் அவன் லைஃப்பில் அவன் ஒரு ஹீரோ தான். டில்லி டில்லி டில்லியோட ஷூஸ்லேருந்து கதை நகருது. அதாவது டில்லி டில்லி வந்து ஒரு ஹீரோவாக வந்து கதை போர்ட்ரே பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஆனால் அஜாஸ் அகமதோட லைஃப்பில் அஜாஸ் அகமது தான் ஹீரோ. அப்படி தான் உங்கள் ரியல் லைஃப்பில் அப்படி தான், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ இல்லையா, நீங்கள் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாமே. அந்த மாதிரி தான் நான் அஜாஸ் அகமதும் பார்த்தேன். அந்த வேர்ல்டில் அவன் தான் ஹீரோ, மதியோட வேர்ல்ட்லேயும் அவன் தான் ஹீரோ. அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதை தான் அவன் பண்ணுறான், அவன் அறிவு கெட்டினது தான் அவன் பண்ணுறான். நம்மளால் இந்த மனுஷங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சிக்க முடியுதான்றது தான் பாயிண்ட். இவங்க எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்றது தான் பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுதான்றது தான் பாயிண்ட். ஸோ அதை தேடி தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஒரு ஆக்டருக்கு ஆக்டிங்கை தவிர வேற என்ன விஷயம் முக்கியமாக தேவைப்படுதுங்க? இல்லை அவர் வந்து ஒரு இப்போ உங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சோம்னா அவர் உடல் நலத்தை எப்படி பார்த்துக்கணும், வாய்ஸ் எப்படி தேவைப்படுது? கண்டிப்பாக இது முக்கியம்தான். ஆனால் இது எதுவுமே இது இருந்தால் தான் அதுன்னு கிடையாது. இப்போது எப்படி எடுத்துக்கிறதுனா, இப்போது நான் நினச்சேன் இப்போது ஃபஸ்ட்டு வில்லன் ரோல் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் இருக்கணும், ஒரு வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மீசை வேணும், பெரிய மீசை வேணும், அந்த தோரணையே ஒரு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. நவாசுதீன் சித்திக்கின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் தெரியுங்களா, கேங்ஸ் ஆஃப் வசிப்பூரில் பண்ணியிருப்பார். இவ்வளோ தான் இருப்பார் அவர், ரொம்ப ஷார்ட் அவர். ஆனால் ஒரு 100 பேரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பார். தோற்றமும்
குரலோ இல்லை வேறு என்ன ஒரு விஷயமோ வந்து லைக் அதுக்கு ஒன்றும் அவசியம்ன்றது கிடையாது. இதுதான் உங்களால் அதை நம்ப முடிஞ்சதுன்னா, இந்த கதையை நம்ப முடிஞ்சதுன்னா, இந்த சுச்சுவேஷனை நம்ப முடிஞ்சதுன்னா, அதை பிலீவபுளாக ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சென்சிபிளான ஆக்டர். நீங்கள் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் நம்புவாங்க. அந்த மாதிரி தான், அது முக்கியம். இதை இதை தாண்டி வர்றது எல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். லெட்ஸ் இப்போ அர்ஜுன் தாஸோட குரல் வந்து ஒரு பெரிய ப்ளஸ், அது ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு. ஓகே, அவன் நல்லா நடிப்பான், பட் அதை அதையும் தாண்டி அவனோட குரல் வந்து லைக் சர்ருன்னு ஒரு ஒரு ரவுண்ட் வந்துச்சு. எல்லாரும் என்னடா இது, என்னடா இது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் அன் ஆக்டர். ஒரு சிலர் வந்து பார்க்க பாடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அது ஆடட் அட்வான்டேஜ். பட் பேசிக் நடிப்பு தான், நடிப்பு அது வேணும். அது இருந்ததுன்னா அது அதை தாண்டி வர்றது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக அது அவங்கவுங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸை பொறுத்து தான். அது நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ப்ராப்பராக வெல் க்ரூம்டாக மெயின்டைன் ஆகி அப்படி வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டராக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ யா, அந்த மாதிரி தான். சாரி, ஒன் செகண்ட். அண்ணா, இன்னொரு சமோசா அப்படி நிறைய இருக்கு. ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருந்த தாத்தா ஒருத்தர் வந்து அவரை காவலுக்கு போட்டிருந்தோம். நம்ம செட்டுலாம் காவலுக்கு போட்டிருந்தோம். சரகு போட்டு வந்துட்டார் ஷூட்டுக்கு. அவர் வந்து ஷூட்டுக்கு சரகு போட்டு வந்துட்டு நாங்கள் செம்ம ப்ரெஷரில் எடுத்துகிட்ருக்கோம். அவர் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து ஷூட்டிங் எடுக்க விடாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு எல்லோரும். ஏய், வெட்டிடுவோம்லாம் உங்கள் எல்லாரையும், வெட்டிடுவலன்றார். எப்படி போகிறாரு? ஆமாம், எடுல எடு, கேமரா எடு, அதை எடு, இது எடுன்றாங்க. ஊருக்காரங்க போய் அடக்க பார்க்குறாங்க, அடங்கவே இல்லை அவர். எடு 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 நின்றுட்டுருக்காரு. போயிட்டு எல்லாரும் பிடிக்கிறாங்க. எவனோ ஏ ஏ ஏன்னு ரொம்ப ரகலை பண்ணிகிட்டே இருந்தார். நான் அவர் என்னன்னா அந்த டாய்லெட் சீன் இருக்குல்ல, அந்த டாய்லெட் சீனில் வந்து அது அவர் ஏன் ஊருக்காரர். ஓகே ஓகே ஓகேங்களா. அவர் எப்போ பார்த்தாலும் மதியின அப்படின்னு அப்படின்னுவோம். நான் வந்து காஸ்டியூமோட நின்றுட்டு இருந்தேன். போயிட்டு என்னண்ண என்ன பிரச்சனை அப்படின்ன ஒன்று. அண்ணே, அது வேணாம், நீங்கள் நீங்கள் வேணாண்ண அப்படின்னாரு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மேலே கை போட்டு அப்படியே சர்ன்னு ஓரமாக கூட்டிகிட்டு போய்டும். பாருங்களேன், மதி கேரக்டருக்கு மதி மதி மாஸ் மதி மாஸ். ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாக பேனர் வச்சுருப்பாங்க, செவத்துலலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்கல்ல. அவர் நம்பிட்டார் நிஜமானமே. அது ஒரு ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட். அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் குருதியாட்டம்னு ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்ரீகணேஷ், ஸ்ரீகணேஷ் சாரோட படம். அந்த படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல், லைக் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் சாணி காகிதம்னு ஒரு படம் பண்ணுறேன், அதில் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த இதெல்லாம் அடுத்து லுக்கெல்லாம். ஸோ யா யா யா, கிளம்பலாம் கிளம்பலாம். பாட்டில் எடுத்துக்கலாமா? முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்கள் பேர் வித்யா தானே? உங்கள் பேர் வித்யா தானே? அப்போ தம்னையில் வந்து வடாப்பா வித் வித்யான்னு போடுவீங்களா? நல்லா தாங்க. இறக்கி விட்டுருவோம். ஆல்ரெடி உங்களுக்கு 6 மணி ஆனால் கண்ணு தெரியாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கீ கொடுங்க, நான் ஓட்டுறேன். என்ன இந்த வண்டி தானே? உட்காருங்க உட்காருங்க. அண்ணி இங்கே தானே பார்க்கிங்? ஓகே, எஸ் எஸ், தேங்க்யூ கைஸ். நீங்களாம் கேமரான்னு தெரியும் ஆடியன்ஸுக்கு, அதனால நான் இதை பிரேக் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், கிரேட் ஜாப். அது ஆ சொல்லிடலாம். ஏஷியாவில் தமிழ் தியேட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஷியாவில் தியேட்டர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்டர்வியூஸோ வீடியோஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதை மேலே மேலே பார்க்க ஏஷியாவில் தியேட்டர் தமிழ் சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் யார்கிட்டனா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தீங்கல்ல அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Bye 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 bye. Thank you guys. Thanks Vidya. Thank you. So thank you much. Guys. Thank you. Thank you. Thank you.